ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஓகே இத்தனை தேதி எக்ஸாம் இன்னும் இத்தனை நாள் இருக்குது, ஸ்டடி பிளான் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னோடய ஸ்டடி பிளான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டார்கெட் வந்து எது அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் வச்சேன். அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிப்போம். அந்த 100 டேஸ், 99 டேஸ் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், 99 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு புஷ் ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா அந்த 100 டேஸ் ஸ்டடி பிளான் தான். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் முன்னாடி எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கோங்க. யூர் பேப்பரு நீ நேம் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் செல்விசா சரண்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் 2019 ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரேங்க் 13 எடுத்து இப்போது ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியராக கடந்த ஜூன் 2021 பணியாற்றி வருகிறேன். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திங் செஞ்சது பார்த்திங்கன்னா 100 டேஸ் 1 to 100 டேஸ் ஒரு பேப்பரில் ஒரு டேப்லெட் கால மாதிரி போட்டுட்டு என்னோடய வாலில் வந்து எப்போவுமே நான் பார்க்குற மாதிரி அந்த போஸ்ட்டில் வந்து ஓட்டிக்கிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்போ நான் பார்த்தாலும் அந்த இதுதான் என் கண்ணுக்கு தெரியணும். அந்த 100 டேஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சின்சியராக இத்தனை நாள் எப்படியோ ஓகே, பட் இந்த 100 டேஸ் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்றதுல தீர்க்கமாக இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன படிக்கணும், எது படிக்கணும், பிளான், ஸ்டடி பிளான் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம புஷ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டடி பிளான் தான். நம்மளை வந்து இந்த 100 டேஸ் தான் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், இது படித்தாதான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம் அப்படின்றது அந்த பிளானை பார்த்தோன்னே காலையில் எழுந்திரிச்சோடனே அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிப்போம். அந்த 100 டேஸ், 99 டேஸ் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், 99 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு புஷ் ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா அந்த 100 டேஸ் ஸ்டடி பிளான் தான். இது பண்ணோம்னா கிளியர் பண்ணிடுவோம். நம்ம எப்போ அது உங்களுக்கு வந்து அது ஆமாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னா அந்த அச்சீவ் அந்த டார்கெட்டை முடிச்சிட்டோம்னா முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வரும். அந்த ஹாப்பினஸ்ஸே உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஓகே 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 நெக்ஸ்ட்டு போகலாம் ஓகே கார் பண்ணிட்டோம், கார் பண்ணதுலாம் டெஸ்ட் எழுதணும், நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்ட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகும் அந்த ஸ்டடி பிளான். அதனால தான் சொன்ன அந்த ஸ்டடி பிளானை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் 90% சிலபஸ் கவர் பண்ணாலே போதும். ஸோ அச்சீவ் பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் வச்சுட்டு அந்த ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் படி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்னர் மைண்ட் எல்லாமே வில் பி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வைக்கும். எதுக்காக ஃபஸ்ட் இந்த 100 டேஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ஸஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற இந்த 100 டேஸில் மட்டும்தான் உண்டு. அதை மட்டும் நீங்கள் கிளியராக பண்ணிக்கோங்க. பட் இந்த 100 டேஸ் நம்மளோட ஹெல்த் வந்து அதுவும் சொல்ல முக்கியம். இந்த 100 டேஸ் நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும். ஸோ ஹெல்த்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பயம் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். இந்த பயம்ன்றது காமன் திங், பட் அதை ஓவர் கம் பண்ணணும். ஓகே அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா கீப் ஆன் ரிவிஷன் டெஸ்ட் எழுத வந்து நமக்கு பயம் போயிடும். ஸோ அந்த 100 டேஸ் வந்து நம்ம ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதை வந்து ஹெல்த்து யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். படிச்சுக்கிட்டே இதை மட்டுமே அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன், செயின்ட் வாழ்க்கை முனிவர் துறவர் வாழ்க்கை வாழணும் அவசியம் இல்லை. நீங்கள் படித்தா சின்சியராக படிக்கணும். தூங்குற நேரம் தூங்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுற நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற நேரம் பேசலாம், பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பேசணும், இதெல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்ரி. இது இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களால் நீங்கள் ஞாபகமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 50 டேஸ் கூட கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பட் நெக்ஸ்ட்டு 50 டேஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பேக் ஆஃப் த மைண்ட் எந்த ஒரு தாட் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஓகே இத்தனை தேதி எக்ஸாம் இன்னும் இத்தனை நாள் இருக்குது, இது எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணணும். நம்ம இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும், எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டடி பிளான் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட்டு 100 டேஸ்க்கு என்ன பிளான் போட போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம இவ்வளோலாம் கவர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கவர் பண்ணாமல் இருக்கிறோம், இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் படிக்காமல் இருக்கிறோம், இந்த சிலபஸ் இந்த சப்ஜெக்ட் இன்னும் படிக்காமல் இருக்கும், இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு டஃப்னு விட்டு வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் நான் டு பி கவர்டு, இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, டு பி கவர்டு, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து எதெல்லாம் நம்மளால் முடியும், எல்லா சிலபஸையும் கவர் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா 120 மார்க்ஸ் எடுத்தாலே கிளியர், இப்போ மேபி 130, 140 இருக்கலாம். ஸோ யூ நை நாட் வி ஸ்கோர் 200 or 200 எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதை மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க, ஃபுல் மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூ நீட் டு ஜஸ்ட் கிளியர் த எக்ஸாம். ஸோ 130 மார்க் எடுத்தால் போதும். அதனால் சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், அப்போ தான் கிளியர் பண்ணுவோன்ற அந்த மித்தை உடைக்கணும். இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன், ஓகே இந்த ரெண்டு எனக்கு வராது, விட்டுரும், எதுக்கு ஒய் டு ஸ்பெண்ட் டைம், நமக்கு வராத காரியத்தில் உட்காந்துட்டு 2 days, 3 days வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே அதுலேருந்து என்ன மேக்ஸிமம் ஒரு 5 questions வரப்போகுது, அந்த 5 questionால ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா அந்த 5 questionsக்கு 5 days ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ இதெல்லாம் நான் கவர் பண்ணணும், இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா சாயில் அந்த டாபிக் இன்னும் முடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி இதெல்லாம் முடிக்கணும், ஃபஸ்ட் டேயில் இந்த இதெல்லாம் முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சப்ஜெக்டை படிக்காமல் மாற்றி மாற்றி படிச்சிங்கன்னா மொனோட்டனஸ்னு சொல்லுவாங்க, அந்த மொனோட்டனஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஜியாகிரஃபி, கொஞ்ச நேரம் ஹிஸ்ட்ரி, கொஞ்ச நேரம் மேத்ஸ், கொஞ்ச நேரம் சயின்ஸ் அப்படின்னு படித்தோன்னா போர் அடிக்காது. ரொம்ப மொனோட்டனஸாக இருந்தால் தான் கொஞ்சம் படிக்க படிக்க நம்மளுக்கு தூக்கமும் வரும், கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கும், டல்னஸாகவும் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் ஹிஸ்ட்ரியில் இத்தனை டாபிக், ஜியாகிரஃபி இத்தனை டாபிக், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக்லாம் படிக்கணும், மேக்ஸ் இந்த இது படிக்கணும் அப்படின்றத நீங்களே டிவைஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா, அதில் தான் உங்கள் சக்ஸஸ் உண்டு. ஸோ நீ ஃபஸ்ட்டு வீக் முடிச்சக்கப்புறம் அந்த சண்டே பாருங்கள், இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் பண்ணலை, ஏன் பண்ணோம், ஏன் பண்ணலை அப்படின்றத பார்க்கணும். ஏன் பண்ணலைன்ற பொறுத்து அடுத்த வீக் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஃபஸ்ட் வீக் முடிக்காத டாப்பிக்கு தென் இந்த ஒன் வீக்கில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண முடியும், நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது அது எவ்வளோ எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்நார்மல் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நேம்ஸ்டேக் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணாட்டி அதோடய பிரயோஜனம் எதுவுமே இல்லை. ஸோ எது அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவபிள் டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். தென் செகண்ட் வீக் இதே மாதிரி தான் பண்ணணும். போக போக நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் 100 days வந்து நிறைய க்வெஸ்சன் பேப்பர் வரும், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணுமா, நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா, டெஸ்ட் எழுதணுமா, இந்த கவர் பண்ணாத டாபிக் பண்ணணுமா அப்படின்ற ஆசோலேஷன் நிறையா இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 50 days நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, எவ்வளோ முடியுமோ எவ்வளோ உங்களால் அச்சீவ் படிக்க முடியுமோ அதெல்லாம் அந்த 50 days கவர் பண்ணிங்க. ரிமைனிங் 50 days பார்த்தீங்கன்னா ரிவிஷனும் பண்ணணும், டெஸ்ட்டும் பண்ணணும், ரிவிஷனும் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணணும், எதனால் இந்த கீ எதனால் இந்த ஆப்ஷன் தப்பாக போட்டோம், எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம கற்றுக்கிட்டதை அடுத்த டெஸ்ட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம டேஸ் நெருங்க நெருங்க ஆக லாஸ்ட்டு 1 week வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வச்சுக்கணும். அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், நம்ம மார்க் டெஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டோமே, எப்படி கிளியர் பண்ணுவோமா, இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகமே, எல்லாருமே நானும் இன்க்ளூடிங் எனக்கு எல்லாமே பிளாங்க் அவுட்டாக இருக்கேன், எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இட்ஸ் ஏ காமன் திங். ஒன்லி திங் இஸ் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க, தூங்கணும், தூக்கமே வராது, பட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் கண்டிப்பாக தூங்கணும். எக்ஸாம் முதல்ல நைட்டு தூக்கம் வராது, பட் நீங்கள் கண்டிப்பாக தூங்கினா தான் நெக்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கும். நீங்கள் அதனால் நிறைய டெஸ்ட் எழுதுறதுனால ரியல் டெஸ்ட் எனக்குலாம் பொறுத்தீங்கன்னா ஐ ஹவ் ரிட்டன் மேக்ஸிமம் ஒரு 100 tests எழுதியிருப்பேன். எழுதுறதுனால எனக்கு ரியல் டெஸ்ட்டுமே அதுவும் ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்டில் போய் ஜஸ்ட் இந்த பிளேஸ் த வேற ரேட் எக்ஸாம் அது மட்டுமே வேற தவிர எனக்கு அதே அட்மாஸ்பியர் தான். ஜஸ்ட்டு போகிறோம், க்வெஸ்சன் ரீட் பண்ணுறோம், ஷேட் ஆப்ஷன் மார்க் பண்ணுறோம், வரோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஃபியர் எக்ஸாம் ஃபியரை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு காரணமும் மெயினாக கீப் ஆன் ரைட்டிங் டெஸ்ட். இப்போ என்னோடய ஸ்டடி பிளான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டார்கெட் வந்து எது அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் வச்சேன், என்னால் இவ்வளோ தான் முடியும். இன்றைக்கி 8 hours தான் என்னால் படிக்க முடியும், 8 hours நான் வந்து ஹிஸ்ட்ரி 2 hours அந்த ஜியாகிரஃபி 2 hours எது அச்சீவ் பண்ண முடியுமோ அதை தான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். சில சர்க்கம்ஸ்டன்சஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை எங்கேயோ வெளில போக வேண்டியது இருக்கும், யாரோ வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும், அதை வந்து நம்ம ஓகே இதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் அந்த 1 hour கவர் பண்ணேன். அதை வந்து எப்போவுமே அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணும். இல்லாட்டி அந்த ஒரு டாபிக் படிக்கலேன்ட்டு அதை மட்டும் பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டு அடுத்த வாரம் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதை எப்போ அதை முடிச்சிட்டோமோ ஓகே அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours ஒதுக்கி அந்த கம்ப்ளீட் அந்த கவர் பண்ணிட்டேன்னா ஓகே ரிலாக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டார்கெட் மட்டும் நான் கேட்குறது வந்து அச்சீவபிள் டார்கெட், எது முடியுமோ அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அந்த 100 to 50 days ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ திடீர்னு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு எங்கேயோ வெளில போகிற மாதிரி இருக்கும், சில டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 3 months ப்ரிப்பேர் பண்ணலாம், 4 months ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 15 days ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண முடியுமானா முடியாது. நான் யூஸ்வலாக என்ன செய்வேன்னா வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் ப்ரீவியஸாக ஏன்னா எல்லா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் எழுதுறோம், அந்த டெஸ்ட்டெல்லாம் ஒரு தடவை பார்ப்பேன். ஓகே அந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மெயின் டாபிக் மட்டும்தான் க்வெஸ்சனாக இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த மற்ற ஆப்ஷன்ஸு நம்ம அந்த டெஸ்ட் எழுதும்போது மறுநாள் வந்து டிஸ்கஷன் கிளாஸில் சைடில் ஹிண்ட் எழுதியிருப்போம், அதெல்லாம் பார்த்தோம்னா ஓகே எல்லாமே ஓரளவுக்கு ஒரு
ஒரு 70% கவர் ஆயிடும். ப்ரீவியஸ் நம்ம எவ்ரி வீக் எழுதுற டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ரீட் பண்ணிட்டு பண்ணும். அது பொறுத்து மேக்ஸை பொறுத்தோம்னா எல்லா ஃபார்முலாஸையும் ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா அது ஒரு ரிவிஷன், அது முடிஞ்சது. அது மாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஆல்ரெடி மேப்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அந்த மேப்ஸ், ஃப்ளோ சார்ட்டு, அந்த டயக்ராம் அதை மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சிடும். சயின்ஸை பார்த்தோம்னா நம்ம சயின்ஸில் நம்ம எல்லா டாப்பிக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லோரும் பயாலஜி படிச்சிருவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ சார்ட்டு, அந்த இமேஜ் அந்த மாதிரி பார்த்தோம்னா அதுவுமே கவர் ஆயிடும். ஸோ இங்கே வந்து அது மட்டும் 15 days ரிவிஷன் எல்லாத்தையுமே இந்த 6 months படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா முடிக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், படிக்கும் போது சைடில் ஹின்ஸ் மாதிரி எழுதியிருப்பேன். அந்த ஹின்ஸை மட்டும் நான் படிச்சுட்டே வந்தேன்னா ஐ கேன் கவர் இட் இன் 15 days. லாஸ்ட் 1 week வந்து எல்லா வயதுலையுமே பயமாக தான் இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். யாரை பார்த்தாலும் சுற்றி திட்டிக்கிட்டே இருப்போம், லைக் அபவுட் டு க்ரை அந்த மாதிரி தான் இருப்போம். ஏன்னா நம்ம முதல் நாள் ப்ரீவியஸ் டெஸ்ட் நல்லா பண்ணலன்னு நல்லா பண்ணிட்டோம்னா ஓகே வெல் அண்ட் குட். சப்போஸ் அந்த டெஸ்ட் நல்லா பண்ணலை, மார்க் கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு இருப்போம். நிறைய பேருக்கு தூக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரூம்மேட்லாம் தூங்கவே அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தூக்கமே சுத்தமாக வரல, ஸ்லீப்பிங் பில் போட்டுட்டு தூங்கினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ நாள் படித்தது ஜஸ்ட் இந்த 1 weekனால இந்த பயத்தினால நம்ம எஃபர்ட்டெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த 100th day ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொன்னது காரணமே அதுதான். ரொட்டீன் இந்த டைம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கணும். 128 days பிளான் மாதிரி தான், நீங்கள் டெய்லி நைட்டு 10 மணி தூங்குனீங்கன்னா அந்த லாஸ்ட் வீக்குமே உங்களுக்கு அந்த 10 மணி ஆனால் தூக்கம் வரணும். ஸோ அந்த பயம் இருக்கிறது எல்லாத்துமே, எக்ஸாம் ஃபியர்ன்றது எல்லாத்துமே காமன் தான், உங்களுக்கு மட்டும் இருக்குன்றதுல அதை ஓவர் கம் பண்ணணும். எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அதுக்கு தான் யூ ஷுட் பி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் பேசுங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கொஞ்சம் சிரித்து பேசுங்க. சிரித்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். கொஞ்சம் சிரித்து மனதார நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஆப்வியஸாக ஸ்ட்ரெஸ் போயிடும். அது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே வைக்காமல் வென்ட் அவுட் பண்ணணும். வெளியில் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா உங்கள் பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால லாஸ்ட் 1 week பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக, எது பயம் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும், எக்ஸாம் இருக்கணும் அது ஒரு ஆங்கில் இருக்கும், பட் அட் த சேம் டைம் நம்ம கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மனசுக்குள்ளே ஏற்றுக்காம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பாரம் இருந்தாலும் வெளியில் ஷேர் பண்ணிவிட்டு ஹாப்பினஸோடு இருந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நல்ல ப்ரிலிம்ஸ் எழுதலாம். ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு நம்ம முதல் நாள் நைட்டு மோஸ்ட்லி தூக்கம் வராது, கஷ்டப்பட்டு தூங்கிட்டு காலையில் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து முதல்ல பார்த்து வச்சுக்கணும். அன்றைக்கி காலையில் புக் பண்ணிட்டு எந்த ஏரியா இந்த சந்தா அந்த சந்தா அப்படிலாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து முதல்ல எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, எப்படி போகிறோம், நீங்கள் மட்டும் போகிறீங்களா இல்லை வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்களா எப்படின்னு அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அன்றைக்கி வந்து நான் ஓலா ஊபர் புக் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு எங்கே இருக்குது புக் ஆகலாம் அப்படின்லாம் இல்லாமல் ப்ரீவியஸாகவே டிசைட் பண்ணிக்கணும். இந்த இன்ஸ்டியூட் இருக்குது, இத்தனை மணிக்கு கிளம்புனா இத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆயிரும், எக்ஸாம் சென்டர் ரீச் ஆயிரும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே சும்மா தானே, ப்ரீவியஸ் டேலாம் நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம், இதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிறோம், எக்ஸாம் சென்டரை பார்த்தீங்கன்னா எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க புக் எடுத்துகிட்டு. அந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டோம், புதுசாக ஏதோ ஒரு புக்கு ஏதோ ஒரு டாபிக் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் வாங்கன்ட்டு யாரையும் நமக்கு தெரியாதவங்க பக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் காது கொடுத்தே கேட்காதீங்க. நான் வந்து ஒன்ஸ் அன்னைக்கு காலையில் நான் அந்த சென்டர் ரீச் பண்ணிட்டேன், வெதர் இட் இஸ் 8 or 9 சென்டர் ரீச் பண்ண நான் புக்கே டச் பண்ண மாட்டேன். அந்த 1 hour 10 o'clock எக்ஸாம், 9 to 10 எந்த புக்கையுமே நான் எந்த ரிவிஷனும் பண்ண மாட்டேன். கம்ப்யூட்டர் இண்டெக்ஸ் யார் சொன்னாலும் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது காது கொடுத்தே கேட்காம நம்ம பாட்டு ஒரு ஓரமாக சாந்தமாக ரிலாக்ஸ்டாக அந்த 1 hour 9 to 10 ரிலாக்ஸ்டாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. பக்கத்தில் என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் ரிலாக்ஸ்டாக இருந்தால் எக்ஸாம் சென்டர் போனதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். யூ கேன் அந்த க்வெஸ்சன் நம்ம ஆல்ரெடி படிக்கலாட்டியும் நமக்கு ஏதோ ஒரு லிங்க் ஆகும், இது எங்கே படித்தது இதுதான் அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, யூ கேன் ஷைன் இந்த எக்ஸாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 minutes முன்னாடி எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கோங்க. போனோடனே விஷ் பண்ணிவிட்டு ஸ்மைலிங் ஃபேஷியலாக போய் உக்காருங்க. அதெல்லாம் பேசிக் திங், அது ஒரு பாசிட்டிவ் திங். நம்ம இன்விஜிலேட்டரை அதை கூல் டவுன் பண்ணும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேப்பும் இருக்கணும். இன்விஜிலேட்டருக்கும் கேண்டிடேட்டுக்கும் ஒரு நல்ல ரேப்பும் இருக்கணும். ஜஸ்ட்டு காமாக போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க, சும்மா வேடிக்கை பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி எதுவுமே திங்க் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 15 minutes எதை பற்றியும் திங்க் பண்ணணும்னா 5 minutes பிஃபோர் வந்து க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டீப்பாக பார்க்காம ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பரில் எல்லா பேஜஸும் இருக்கா ஜஸ்ட்டு ஓகே, ஒரு பார்த்தோன்னே ஐடியா வரும், ஓகே க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த 5 minutes சும்மா பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒன்ஸ் நீங்கள் எவ்ரி பேஜை திருப்பி பார்க்கும்போது க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குன்னு நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஒன்ஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று இருக்குது. சில பேர் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுப்பாங்க,
சில பேர் வந்து கடைசியாக மேக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரன்னிங் வரிசையாக சில பேர் க்வெஸ்சன் எழுதுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நான் வரிசையாக தான் எழுதுவேன். லாஸ்ட் 15 மினிட்ஸோ இல்லை லாஸ்ட்டு 1 hour மேக்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட் க்வெஸ்சனாக இமீடியட்டாக அட்டன் பண்ணுவேன், செகண்ட் க்வெஸ்சனாக இமீடியட்டாக அட்டன் பண்ணுவேன். எந்த ஆப்ஷனும் எனக்கு தோணலை நான் மட்டும் வச்சுருப்பேன். சப்போஸ் ரீட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் தான் கெஸ்ட்டில் தோணுதுன்னா அதை இமீடியட்டாக ஷேட் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீட் பண்ணுறப்போ இல்லை இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கலாமோ எனக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் ஐடியாவே இல்லை அந்த க்வெஸ்சனை பற்றி, பட் ரீட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு என் பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இமீடியட்டாக ஷேட் பண்ணிடுவேன். ஸோ தட் நான் ஷேட் பண்ணாமல் வச்சதுக்குன்னு ஒரு 5 minutes கழிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்குமோ இந்த ஆப்ஷனோ இருக்குன்னு தோணும். அதே மாதிரி அடுத்த க்வெஸ்சன் போகிறப்ப இந்த க்வெஸ்சனை பற்றி தாட் வரும், இந்த க்வெஸ்சனில் இது இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஸோ எனக்கு வந்து இமீடியட்டாக நான் ஷேட் பண்ணிடுவேன். அது மாதிரி மேக்ஸ் வந்து அந்த ஃப்ளோலே தான் போயிட்டே இருப்பேன். தனியாக மேக்ஸுக்கு தனியாக நான் டைம் ஒதுக்க மாட்டேன். வேறஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 1 hour அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்களுக்கு உங்களோட பொறுத்து அதை நீங்களே வந்து அந்த பிளானை டிவைஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் மேம்.